ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரியாஸ் ஃபுட் லவ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அரை கிலோ மாவுக்கு தேவையான பொருட்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு பவுலில் கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன். 500 கிராம் அரிசி மாவு. இந்த 500 கிராம் அரிசி மாவுக்கு 100 கிராம் உளுந்து எடுத்துக்கோங்க. 100 கிராம் பொட்டுக்கடலை, 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை மணி நேரம் முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூள், உப்பு, 3 வரமிளகாய். அந்த வரமிளகாயிலேருந்து விதைகளை எடுத்துடுங்க. கூடவே நறுக்குன்னு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பெருங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருப்பு எள்ளு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வறுபட்டால் போதும். அவ்வளோதான், உளுந்து இந்தளவுக்கு வறுபட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜார்க்கு இதை மாற்றி வச்சுக்கோங்க. உளுந்து வறுத்த அந்த கடாய் ஹீட்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை சேர்த்து வறுத்துக்கோங்க. அந்த ஹீட்லேயே இந்த 3 வரமிளகாவும் நல்லா வறுபட்டுரும். இப்போ நம்ம உளுந்து அரைச்சாச்சு. உளுந்து அரைக்கும் போதே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. மாவை நமக்கு நைஸான மாவு தான் தேவை. இந்த மாவை அரைச்சதும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வரமிளகாவை அரைச்சிக்கோங்க. வரமிளகாய் தனியாக வறுபடாது, அதனால் கொஞ்சமாக உளுந்து மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கிலோ அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மாவு கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சோம் இல்லையா, இந்த மாவை சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாய், மிளகாத்தூள், சீரகம், எள்ளு, பெருங்காயம், கருவேப்பிலை, உப்பு, கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பொருட்களையும் சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம மாவு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டோம், கொஞ்சம் கட்டியாக இருக்க பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் பட்டர் சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறேன். உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நீங்கள் வெறும் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசையுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். நம்ம மாவு நல்லா ரெடியாக இருக்குது, இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு கவரில் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையிலையே தட்டிக்கோங்க. நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டைங்கெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம போட்ட தட்டைகள்லாம் நல்லா வெந்திருக்கு.
அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வேகிறதுக்காக. நம்ம தட்டைகள்லாம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். தட்டைங்க எல்லாம் சூப்பராக ரெடியாக இருக்குது.